ஹாய்ப்பா, இன்னைக்கு வந்து டின்னர் வந்து அருணா தான் பண்ண போறா. சரி, என்ன டின்னர் பண்றான்னு பாக்கலாம். காலிஃப்ளவர்ல தான் ஏதோ பண்ண போறேன், கொஞ்சம் வேலை இருந்தது, அதனால சரி நான் பண்றேம்மான்னு சொன்னா அதனால எல்லாம் ரெடி பண்ணி வச்சிருக்கா. என்ன போக்க போறோம்? என்ன போக்க போறோம்? பசிய போக்கலாம். சரி, என்ன செய்யலாம் பாக்கலாம் வாங்க. காலிஃப்ளவர் கிரேவி மா ஒண்ணு பெருசுலாம் இல்ல. சோ காலிஃப்ளவர் கிரேவியும் காலிஃப்ளவர் பத்தி சுடுதர் கிளீன் பண்ணிட்டு சுடுதர் நல்ல போட்டு எடுத்தாச்சு. ஆமா, அண்ட் மத்த வெஜிடபிள்ஸ் இருக்கு. இதுல ரைஸ், அரிசி மாவு கொஞ்சம், சோள மாவு கொஞ்சம், தயிர் அது மட்டும் இருக்கு, கொஞ்சம் மசாலா. காலிஃப்ளவர், கொடமளகா, வெங்காயம். ஆமா, சரி. இத வந்து ஏர் ஃப்ரையர்ல வச்சிருவேன். ஓகே, சூப்பர். சோ இங்க வந்து கேரட்டும் இருக்கு. இது ரெண்டு முள்ளங்கியும் கேரட்டையும் துருவி ரைத்தா மாதிரியா? இல்ல இல்ல இல்ல, மசாலா போட்டு பச்சை மிளகாய் எல்லாம் போட்டு வச்சிருக்கேன், உப்பு பெப்பர் எல்லாம். சோ அத என்ன பண்ணுவோம், இங்க மாவு இருக்கு, ஓட்ஸும் மைதா மாவு சேர்ந்து சப்பாத்தி மாதிரியா பிசைஞ்சு வச்சிருக்கேன். சோ அதுல உள்ள வந்து இந்த ரேடிஷும் கேரட்டும் ஸ்டஃப் பண்ணி சப்பாத்தி மாதிரி. சரி, ஓகே. வித்தியாசமான டின்னர் சாப்பிட போறோம். தக்காளி கட் பண்ணி வச்சிருக்கா. செய்யும் போது என்னன்னு டீட்டெயிலா சொல்றோம். பட்டக்கிராம்பு எல்லாம் எடுத்து வச்சிருக்கா, பாத்திரமும் எடுத்து வச்சிருக்கா. ஏர் ஃப்ரையர் கிளீன் பண்ணி எடுத்து வச்சாச்சு. இப்போ வந்து ஏர் ஃப்ரையரில் இதை வந்து போட்டுடலாம். இதில் லைட்டாக ஆயில் இது பண்ணியாமா? ஆமாம்மா, லைட்டாக, ரொம்ப லைட்டாக ஆயில் ஸ்ப்ரெட் பண்ணியிருக்கா. வந்து அதை வச்சிடலாம். அதுக்குள்ளே தாளிக்கிற வேலையை பார்ப்போமா? இதோட சேர்த்து இந்த இங்க ஆனியன் வதங்கிட்டு இருக்கு. சோ காலிஃப்ளவர் கிறிஸ்பியா ரெடி ஆயிட்டு இருக்கு. இதோட பேஷன் நட் ஆட் பண்ணிக்கலாம். இதோட சில்லி பவுடர் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிக்கலாம். இது அப்படியே நல்லா கொதிக்க விட்டு சாஃப்ட் ஆகணும். எல்லாமே சாஃப்ட் ஆனதுக்கப்புறம் இதை அரைச்சிக்கலாம். இதில் என்ன போட்டோன்னா, பாத்திரம் வச்சோம், எண்ணெய் ஊற்றினோம், தக்காளி போட்டோம், வெங்காயம் போட்டோம், பூண்டு போட்டோம், முந்திரி பருப்பு போட்டோம், இஞ்சி சேர்க்கலை, பட்டைக்கிராம்பு, இலக்காய், தாளிச்சா, இது எல்லாத்தையும் என்ன பண்ண போகிறோம்னா அதுக்கிட்டு ஆற விட்டு அரைச்சி தான் நம்ம. இதில் வந்து கர்ட் ஆட் பண்ணிக்கலாம். தெரியற மாதிரி தான் இருக்கும், ஆனா அது பரவாயில்ல, அரைக்கும் போது கிரீமி ஆயிடும். சரி, ஓகே. இதை அரைச்சி தான் நம்ம என்னது அது கிரேவி. கிரேவி, ஓகே. அது என்னது அது, அது பேரு கோபி. கோபி, ஓகே. அது மிஷின் பேர் என்னது? ஏர் ஃப்ரையர்ல. ஏர் ஃப்ரையர்ல அந்த காலிஃப்ளவர் இருக்கு, பாப்போம் அது என்ன ஆச்சுன்னு பாப்போமா. ஓ, நல்லா இருக்கு. இது கொஞ்சம் ரெடி ஆனோம்னா அதை நல்லா அரைச்சிட்டு அது கூட சேர்க்க வேண்டியது தான். போட்டு நல்லா அரைச்சிடலாம். நான் போடவா? சுட்டுக்க போற. ஃபர்ஸ்ட் இது போகிறோம். இல்லை போடுமா, நான் அரைச்சி தரேம்மா. பார்த்து நான் அரைக்கிறேன். ஓகே, அவ்வளோதான். இதை நல்லா அரைச்சிடலாம். சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இப்போ என்ன பண்ணோம்? இப்போ நான் அந்த பாத்திரத்தில் அப்படியே ஊற்றுறேன். இப்போ நம்ம எடுத்தோம் இல்லையா, காலிஃப்ளவர், கொடமிளகா, வெங்காயம், அது எல்லாத்தையும் இதில் போட்டுடலாம். அவ்வளோதான், கிரேவி ரெடி.
டின்னருக்கு ஸ்டஃப்டு பராத்தாவும் காலிஃப்ளவர் கொடமிளகாலாம் போட்ட சூப்பரான ஒரு கிரேவியும் தான். இன்றைக்கி எங்கள் வீட்டோட சிம்பிளான டேஸ்டியான டின்னர் இதுதான். அவ்வளோதான்ப்பா. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்ப்பா. பாய்.